ஓம் சாந்தி. அவ்வக்த சமிகே 2 ஏப்ரல் 2022. மதுர்தா கா குண் ஜீவன் மே தப் ஆயேகா ஜப் அப்னி வா தூசரே கி பீத்தி கோ ந தேக் அந்தர்கே சன்ஸ்காரம் கோ சரல் பனாயங்கே. ஸோ இனிமையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். அப்போ அந்த இனிமைக்கு என்ன ஒரு தாரணை வேணுங்கிறத இன்னைக்கு பாபா சொல்லி கொடுக்குறாரு. ஸோ எங்கே நம்ம இனிமையாக இருக்கணுமோ, அந்த கசப்பு என்பது நமக்குள்ளே இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா, தன்னுடைய அல்லது பிறருடைய கடந்த கால விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட வேண்டும். நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம ஏன் சில இடங்களில் கசப்பு ஆகிடுறோம்? யாரோ எனக்கு ஏதோ சொல்லியிருப்பாங்க, அல்லது யாரோ என்னுடன் ஒரு சரியற்ற முறையற்ற விவகாரம் செய்திருப்பாங்க. அது நம்ம மனதில் இருக்கிற வரைக்கும் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் நமக்கு அந்த பழைய நினைவுகள் வருது. அப்போ அவங்க பேசினது, அவங்க சொன்னது, அவங்க நம்மளை ட்ரீட் பண்ணது, அந்த கசப்பு என்பது என்னாவது வெறுப்பாகிறது. அந்த வெறுப்புணர்வு உள்ளே இருக்கும்பொழுது நம்மால் இனிமையாக இருக்கிறதுங்கிறது முடியாத விஷயம். அதனால் பாபா என்ன சொல்கிறாரு, இனிமை என்னும் குணத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்றால் தன்னுடைய மற்றும் மற்றவர்களுடைய கடந்து போன விஷயங்களை மறந்து விடுங்கள். அப்போ உங்களுடைய ஸ்மிருதி நினைவில் அது இருக்கவே கூடாது. முடிஞ்சு விட்ட ஒரு சீன் அப்படின்னு நினைச்சதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருங்க. சரஞ்சித் ஆத்மாக்கா குண் ஹேகி மதுர்தா. ஆக இனிமே வேண்டும் என்றால் உங்களுடைய சுபாவத்தை சரளமாக்கி கொள்ளுங்கள். ஈஸி நேச்சர், ஈஸியா இருங்க, வளைஞ்சு கொடுத்து போங்க, சரி சாரி சொல்லுங்க. இதில் நம்ம ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். ஆனால் எங்கே ஒரு தேக அபிமானம் இருக்குமோ, அகங்காரம் இருக்குமோ, அப்போ நம்மளால் சரி சொல்ல முடியறதில்ல. நம்ம செய்த தவறுக்கு நம்ம மன்னிப்பு கேட்க முடியறதில்ல. அதனால் பாபா சொல்கிறாரு, உங்களுடைய சன்ஸ்காரத்தை சரளமானதாக ஆக்கி கொள்ளுங்கள். உங்கே நயனோசே மதுர்தா, முக்குசே மதுர்தா, அவர் சலன்சே மதுர்தா, பிரத்யக்ஷ ரூப் மே தேக்னே மே ஆத்தி ஹே. அப்போ அந்த இனிமை என்பது அவர்களுடைய ஒவ்வொரு உறுப்பிலிருந்தும் வெளிப்படுகிறது. கண், வாய் மற்றும் நடத்தை இவை அனைத்திலுமே அந்த இனிமை என்பது வெளிப்படுகிறது. கண் மூலமாக இனிமைனா என்ன? அந்த திருஷ்டியில் அவ்வளோ ஒரு இரக்க பாவனை, கருணை, அன்பினுடைய உணர்வு வெளிப்படுது. பேச்சு கேட்பதற்கு இனிமையாக இருக்குது. குற்றம் குறைகளை வர்ணிப்பதில்லை, அதிகார தோரணை இல்லை, ஆனால் அந்த பேச்சில் கூட ஒரு அன்பு வெளிப்படுது. அந்த அன்பைத்தான் பாபா இனிமை அப்படிங்கிறாரு. அண்ட் ஒட்டுமொத்த நடத்தையும் இனிமையானதாக இருக்கிறது. எனவே உங்களுடைய பேச்சு, நடத்தை மற்றும் கண்கள் இவற்றில் இனிமையை வெளிப்படுத்துங்கள். அதுக்கு இன்னைக்கான தாரணை என்ன? கடந்து போன விஷயங்களை நினைவு செய்யாதீங்க. எது எப்படி இருந்தாலும் சரி, அது முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு அப்படி பேசினவங்க இன்னைக்கு என்னோட நல்லா இருக்கலாம் தானே, வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏதோ ஒரு நாள் நடந்த அந்த கசப்பான விஷயத்திற்காக மற்ற எல்லா நாட்களும் அவங்க என்கிட்ட எவ்வளோ நல்லா இருந்திருக்காங்க அதையே நம்ம மறக்கணும். அதனால் ஒரு நாள் நடந்த அந்த விஷயத்தை விட்டுடலாம். மீண்டும் அதை நினைத்து பார்த்து அவங்களுக்கு அதை நினைவுபடுத்த வேண்டாம். அந்த ஒரு வாயுமண்டலத்தை உருவாக்க வேண்டாம். மாறாக அதை மறந்து மன்னித்து நல்ல ஒரு பாசிட்டிவான சூழ்நிலையை உருவாக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.